التوحيد، توحيد ஏகத்துவம். التوحيد هو حق الله العبيد. توحيدن بدي اديان الله கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. يفرد الله سبحانه وتعالى بانواع التوحيد الثلاثه. الله هو توحيد உடைய மூன்று வகைகளிலும் الله هو ஓர்மைப்படுத்த வேண்டும். الربوبيه والالوهيه والاسماء والصفات. ربوبيه الوهيه اسماء وصفات என்ற அழைக்கப்படக்கூடிய மூன்று வகையான توحيد. ايضا لابد من تحقيق مراتب الدين الثلاثه، الاسلام الايمان الاحسان. அதே போன்று மார்க்கத்தின் மூன்று படித்தரங்கள் அவைகளையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். முதலாவது இஸ்லாம், அதற்கு பிறகு ஈமான், ஆக உயர்ந்தது இஹ்சான். நாம் ஃபார்கான் இஸ்லாம் ஃபைவ். இஸ்லாத்துடைய தூண்கள் அர்கான்களை பொறுத்தவரையிலே ஐந்து இருக்கின்றன. அர்கான் இஸ்லாம் சித்த. ஈமானுடைய அர்கான்கள் தூண்களை பொறுத்தவரையிலே ஆறு இருக்கின்றன. வா அல் இஹ்சான் ருக்னுன் வாஹித். இஹ்சானை பொறுத்தவரையிலே அது ஒரே ஒரு தூணை கொண்டது. லா இலாஹா இல்லல்லாஹ் லா புத் மின் تحقيق شروط لا إله إلا الله. لا إله إلا الله ينبغي برتوري له அதனுடைய நிபந்தனைகளை நாங்கள் கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும். نعم من شروطها العلم. العلم بمعناها أي لا معبود بحق، أن كل ما عبد من دون الله عبادة باطل، مستحق للعبادة هو الله سبحانه وتعالى. எனவே அதனுடைய முதலாவது நிபந்தனை என்னவென்றால் நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்துமே பாத்திலானது, பொய்யானது. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்ற அறிவை, அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. எனவே அந்த அறிவு அறிந்து கொள்வதற்கு மாற்றமானதுதான் அறியாமை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. الثاني الاخلاص لابد ان يخلص في لا اله الا الله وضد الشرك لان الشرك اذا دخل في العباده افسدها. எனவே இரண்டாவது என்னவென்றால் இஹ்லாஸ். நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அதில் எந்த ஒன்றையும் நாங்கள் கொடுத்து விடக்கூடாது. அதற்கு எதிரானதுதான் இணை வைத்தல். எனவே நாம் அல்லாஹுவோடு யாரையும் இணை வைத்து விடக்கூடாது. அடுத்ததாக உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். மூன்றாவது விடயம் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அதிலே நம் உண்மையானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். نعم الرابع اليقين وضد الشك يعني يوقن 100% بأن الله سبحانه وتعالى هو المنفرد بأنواع التوحيد الثلاثة وكذلك أن النبي صلى الله عليه وسلم عبد لا يعبد ورسول لا يكذب. அடுத்ததா நிபந்தனை என்னவென்றால் உறுதி இருக்க வேண்டும். யகீன், அதாவது நாம் உறுதியாக அல்லாஹு தாலாவை என்ன செய்ய வேண்டும், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நம்புவதுதான் உறுதி என்பது. எனவே அடுத்த முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் அதில் எங்களுக்கு இந்த கலிமாவிலே மிக மிக உறுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாம் ஒலாபுத் மினல் இன்கியாத் வதுத்துஹு தர்க் யாபுத் யன்காத் யஅமல். என எவ்வாறு எங்களுக்கு உறுதி இருக்க வேண்டுமோ அதில் சந்தேகம் வரக்கூடாதோ அதே போன்று இன்கியாத். இன்கியாத் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதுதான் இன்கியாத் என்பது. ஒலாபுத் மினல் மஹப்ப வதுத்த மஹப்ப البغض يعني يحب الله ولا يحب احد مع الله ويحب كل من امر الله سبحانه وتعالى بمحبته. அதே போன்று இன்னொரு நிபந்தனை என்னவென்றால் நேசிப்பது மஹப்பா. எனவே நாம் அல்லாஹு தாலாவை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்திலே இவரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் எதையெல்லாம் நேசிக்கின்றானோ அதையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். ولابد ان يقبل كل ما جاء عن الله سبحانه ولا يرد شيئا. எனவே நேசிப்பதற்கு எதிரானதுதான் வெறுப்பது. அதே போன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த ஒன்றையும் நாங்கள் மறுக்கக்கூடாது. நாம் ஒயக்ஃபுர் பிஜமீ மா யுஅபத் மின் துனில்லாஹ் வல்லாஹு அஅலம். அடுத்த இறுதியானது என்னவென்றால் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றையும், அல்லாஹ் அல்லாமல் வணங்கக்கூடிய அனைத்தையும், வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். அவை வணங்குவதற்கு தகுதியற்றவை. அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன் என்று நம்ப வேண்டும். அத்ருக்கு கிதாப் ஷேக்.